அன்பார்ந்த கடவுள் டீ நேயர்களுக்கு ஆன்மீக ஜோதிடர் கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். புரட்டாசி மாதம்ன்றது செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலம் தான் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம்ன்றது கன்னி ராசியில் சூரியன் வருவார். பேர்பட்ட மாதத்தில் கிரகங்கள் அதிகமாக நாள் சொல்லனா அந்த புதனும் சூரியனும் ராசி பரிவர்த்தனம் பண்ணியிருப்பாங்க. செவ்வாயோட சூரியன் இருப்பார். செவ்வாயோட சூரியன் இருந்தால் ராஜகிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா தலை இருக்காது. நாட்டில் ஒரே கொந்தளிப்பு இருக்குன்னா கொந்தளிப்படுறது அரசாங்கம் துணிஞ்சு செயல்படும். அது நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியாது. அது இருக்கும்போது இந்த ஒரு நிம்மதி வேணும், ஒரு பயம் போகணும், ஜனங்கள் நிம்மதியாக வாழணும், துஷ்டர்கள் தலை தூக்கிறதுக்கு அடித்து நொறுக்கணும், இப்படி தான் அரசாங்கத்தில் ஒரு அழியாக வச்சுட்டு அந்த புரட்டாசி மாதத்தோட இந்த மாதத்தில் செவ்வாய் சூரியன் செவ்வாய் தான் நிற்கிற நட்சத்திரமே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த சித்திரையிலே வருது. அஸ்தம் சித்திரையே வருது இல்லையா, அந்த கண்ணியில் அதோடு சேர்ந்துருக்கு. அதுபோது ராஜகிரக தொடர்புள்ள அந்த கிரகநாதர்கள் வந்து படும்போது ஒரு நிலைக்கு நாடு உள்ளே வரணும். ஒரு நாட்டில் அடஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, அமைதி வரணும், ஒரு பயம் இருக்கணும், ஒரு தில்லு முள்ளு தொறுக்கு ஃப்ராடு கூட்டு கும்மாளை நாசம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அடங்கி உடைக்க ஆளணும், இயற்கை சீற்றங்களுக்கு சமாளிக்கணும், இப்படிலாம் நிறைய இருக்குது. நான் தார்மீக முறையில் நாடு இப்படி இருக்கும்போது அரசாங்கம் வலுவுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக அந்த மாதம் மொத்தம் அப்படி இருக்கும். அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார் சிம்மத்துக்கு வருவார். ஒரு 13 நாள் 11ஆம் தேதி இப்போ சுக்கராச்சாரிக்கு, அதாவது கன்னி மாதம் சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் 11ஆம் தேதி 10ஆம் தேதி சுக்கராச்சாரியர் கடகத்திலிருந்து கீழே இறங்கிடுவார், சிம்மத்துக்கு வந்துடுவார். ஒரு அதுக்கு பிறகு வரும்போது 11ஆம் தேதி சிம்மத்துக்கு சுக்கரன் வந்ததுனால அதுக்கு பிறகு வரக்கூடிய புதன் வந்து கன்னிக்கு போயிடுவார். புதனும் கன்னிக்கு போயிட்டனால இப்போ புதன் செவ்வாய் சூரியன் மூணு பேர் இருக்காங்க. இப்போ அரசியலில் மாற்றங்கள் வரும்போது, பலவித மாற்றங்கள் வரும்போது திறம்பட நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசு வலுவுள்ளதாக இருக்கும் அமையும். அதற்கு பிறகு வரும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் துலாத்துக்கு போயிடுவார். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா ஒரு 4 நாள் கழித்து ராகு கேது பயிற்சி விடுவாங்க. ராகு மீனத்துக்கு போவார், கேது கன்னிக்கு போயிடுவார். துலாத்தில் இருக்கிற கேதுவோட செவ்வாய் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. இப்படி சனீஸ்வரன் வக்கரத்திலேயே இருக்கு, சனீஸ்வரன் மகரத்திலேயே இருப்பார். அங்கிருந்து துலாட்டை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அங்கிருந்து குருவும் செவ்வாயும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பானங்க. மேஷத்து மேஷ குருவும் பார்க்கும்போது இப்படி அமைப்பு நல்ல அருமையான அமைப்பு தான். மார்கழி மாதம்தான் குருவும் வக்கரம் முடிஞ்சு இருப்பார், சனீஸ்வரன் கும்பத்துக்கு போவார். அது வரைக்கும் உள்ள காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரே ஸ்டெப், ஒரு நாடு உருப்படணும்னா நல்ல வலுவுள்ள அரசு இருக்கணும். வலுவுள்ள அரசு இருக்கணும்னா அது திறம்பட நிர்ணயிக்க தெரியணும். திறம்பட நிர்ணயிச்சா தான் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும், நாட்டில் தைரியமாக வாழ முடியும், 4 காசு சம்பாய் குடும்பம் நடத்த முடியும், எல்லாம் சனாதனம் இருக்கும். இதுக்கெல்லாம் அமைப்பு உள்ள ஒரு அமைப்புக்கு ஏற்பாடாக கொண்டிருக்கிறது தற்பொழுது, அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது 4 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட், இது வருது 5 வருதுன்றது, அது 4 வருஷம் ஒழுங்காக நாட்டை ஆளணுமா வேணாமா, அதெல்லாம் அதுக்கு அமைப்பு உண்டான பண்ணிகிட்டு இருக்கார். நம்ம வந்து மூக்க நுழைக்காக இருந்து அவன் வியாபாரத்தை பார்த்துருந்தா போதும், எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை தான் கிடைக்கும். வியாதி நோய் சீற்றம் கடன் தொல்லை உமான உபத்திரம் எதிரி தொல்லை பகை தொல்லை இதெல்லாம் இருந்தாலும் அடக்கி உடங்கி அடங்கி நிம்மதியாக இருக்கும். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்திலும் கூட்டுறையும் நமக்கு சந்தோஷமான ஒரு இதாக இருக்கிறது. இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்காது, சீற்றங்கள் இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் சீற்றங்கள்லாம் வராது. அதனால் இப்படி ஒரு அமைப்பில் ஒரு பயத்தை கொடுத்துருப்பான். உள்நாடு வெளிநாடு எல்லாமே எல்லா நாடும் ஒரே மாதிரி குளோபலைசேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பொதுவாக இந்த மாதத்தில் நடக்கூடிய விஷயங்கள்லாம். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் கிரகநாதர்கள் செயல்பட போது சிறப்பாக இருக்கும். சனீஸ்வரர் வக்கரம், அந்த குரு வக்கரம், அவ்வளோதான், வேறு யாரும் வக்கரம்லாம் ஆக மாட்டாங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை, சிறப்பாக இருக்கும். எல்லா ராசிக்கும் இன்னும் உள்ள பயன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பட்டம் கிடையாது, சனீஸ்வரருக்கு மட்டும் பட்டம். சனீஸ்வரர் ஈஸ்வரர், ஈஸ்வரன்னா ஈஸ்வரன் எல்லாம் நிறைஞ்சி இருப்பவர். என்ன நிறைஞ்சி இருப்பவர்னா சந்தோஷம் ஆனந்தம் உழைப்பு எல்லாத்தையும் இருக்கும், ஆனந்தம் தெளிவு அமைதினா சனீஸ்வரர் தான். அப்படியே பேரானந்தம், பிரம்மஸ்வரூபமே ஆனந்தம் பேர், சச்சிச்சித்து ஆனந்தம், சச்சி சித்து ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிட்டு அப்படியே தன்னை அனுபவிக்கிறது தான் ஈஸ்வரன் பேர். அந்த ஈஸ்வரன் தான் சனி ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் வந்து அந்த ஆனந்தத்தை உண்டாக்குறது இந்த வழியை பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் அவர் வந்து ஆனந்தத்தை எல்லாம் அனுபவிக்கிறீங்க. தட்சன் எதுக்காக நம்ம உழைக்கணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பொருள்லாம் வாங்கி அனுபவிச்சு, அதெல்லாம் எதுக்கு எல்லாம் வாங்கணும், அதெல்லாம் எதுக்கு வாங்கணும் அப்படிலாம் பார்த்தேன்னா பிறக்கவே கூடாது. சந்தோஷம் எப்படி வரும், பல வினயங்களில் செயல்படும் போது சந்தோஷம் பெரிய வரும், மகிழ்ச்சி வரும், அந்த எல்லாருக்கும் பயன்படுவாக இருக்கும். நமக்கு அவர் பெரிய ஆனந்தத்தை கொடுக்குறது அணைச்சி சாப்பிட்றதுனா என்ன பிரயோஜனம் சொல்கிற கேட்குற மாதிரி அவர்கிட்ட உலகிட வேண்டியதான். என்ன பண்ண முடியும் அவர்கிட்ட, ஆரோக்கியம், ஆரோக்கியம் வந்து என்ன பிரயோஜனம், இப்படி விதந்தாவாதம் பேசுகிறவங்கள்ட்டெல்லாம் பேச முடியாது. அதுதான் சிவனுக்கு எப்போதுமே இந்த விதந்தாவாதம் பேசுகிற கண்டாலே ஆகாது.
அது கண்ணை திறந்தானே போச்சு, அவருக்கு மூணு கண்ணை கூட தப்பாக போச்சு. இந்த மாதிரி ஏதாவது கேதி கண்ணை திறந்தாருன்னா இது இருக்கவே மாட்டான், காணாப்படுவான். அதில் அந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிவ சிவஸ்தலங்களுக்கு சென்று ஆறுகள் ஏரிகள் பக்கத்தில் இருக்க குளங்கள் இருக்கிற இடத்துல மாதிரி இருக்கணும். சிவஸ்தலம் அங்கே போய் சிவனுக்கு உண்டான ஆராதனைலாம் பண்ணணும். பசுமாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா தப்பிச்சுது. குழந்தை ஒரு குழந்தை கொடுத்து நாலு பேர் சேர்ந்து டீம் ஒர்க்காக வாங்கி கொடுத்து அந்த அர்ச்சகருக்கு கொடுக்க நல்லது. டெய்லி பசும்பால் அபிஷேகம் பண்ணணும். நான் குடங்குடமாக நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணணும். பண்ணினா தான் விருத்திக்கு வரும், இல்லைன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் நாசமாக போகும். அதான் உண்மை. எதுக்கு சொல்கிறேன்னா, சரீரமாக செயல்படக்கூடியவர் சிவபெருமான், சரீரத்துக்குள்ளே அனுபவிக்கிறது பகவான் கிருஷ்ணன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதனால் சொல்ல வந்தது, சரீரத்துக்கு இத்தனை உபாதைகள் வர்றதுனால அந்த கோபதா உணர்ச்சிகள் வந்து கொந்தளித்து நாசம் பண்ணாமல் இருக்கணும். யாரி அது இது ஏமாற்றம் போர்த்தனம் அகாரம் இதெல்லாம் போகிறன்னா அபிஷேகம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுங்க போய். இதெல்லாம் பண்ணணும், வேதங்கள் சத்தம் காதில் வேணும், புரியுங்களா? அதெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே அந்தந்த ஐயர் இருப்பா, அங்கே கோயில் இருப்பாக பண்ணுங்கள். இது பண்ணினீங்கன்னா ஒரு பெரிய சாந்தி நிலவும் வீட்டில், அமைதி வரும், ஆனந்தம் வரும். மீன் தொல்லை பக்கத்துள்ள இருக்காது, இடி மருந்து மருந்து சூன்யம் பிசாசு தொல்லை இதெல்லாம் வராது. பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு வழி என்னென்னா இதுதான். ஸோ மகரத்துக்கும் இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு இங்கிதம் தெரியாது சனீஸ்வரருக்கு, அதுக்காக சொல்ல வந்தார். மற்றவங்களாம் அறிவாளி, அவங்களுக்கு சொல்லலாம் அவசியம் இல்லை. ஸோ சனீஸ்வரருடைய பொறுத்த வரைக்கும், மகரத்தை பொறுத்த வரைக்கும், அங்கே இருந்தாலும் சுக்கராச்சாரிய அனுகூலமாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. சுக்கரருடைய அனுகூலம், சுக்கரர் யாருன்னா நான்காவது பூர்வ புண்ணியாதிபதி மகரத்துக்கு, அது பெரிய பாக்கியம் இல்லையா? அப்பேற்பட்டு இவரே தனாதிபதி தான். அப்புறம் வந்து அவங்க வந்து சந்திரப்பெல்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து துலாத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது மகர சனிக்கு. துலாத்தை பார்க்குறது வரும்போது எத்தனாம் வீடு இருக்குது மகரத்துக்கு? பத்தாம் வீடு இருக்குது. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வரும்போது தொடர்ந்து ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்கள். தன்னுடைய நான்காம் வீடு சொல்ற மேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை ராசிக்கு எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்கிற சுக்கராச்சாரி மேலே பெறுறது. அப்புறம் மறைமுகம் ஏன்னா இவரே ரெண்டாம் வீடு அதிபர், இவரே தான் கும்பம் வீடு இவர் தான். அதனால் சொல்கிற வரைக்கும் தோஷங்கள் மறைமுகமாக நிவர்த்தி படுற ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம சனின்னு சொல்லிட்டு ஏன் பயப்படாதீங்க? இப்போ ரெண்டாம் வீடு சனி பயப்பட வேணாம், அதெல்லாம் வந்து ஜாலியாக பொழுதுபோக்கு படிச்சிக்கலாம். கஷ்டம்னா ஒன்றும் கஷ்டமாகிடாது. ஐயோ நஷ்டமாகிடுமே சொன்னால் நஷ்டமாகிடாது, புரிஞ்சுக்கோங்க. அதனால் வீணாக போட்டு மனக்கலையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிவாங்க, எப்போ தெளிவாக இருக்கும். உன் கையில் சரக்கு இருக்குது, எல்லா காலத்துலேயும் உங்கள்கிட்ட சரக்கு எதிர்பார்த்தா உங்கள்கிட்ட எதிர்பார்த்தா தின்ன முடியும். ஒத்தனும் ஒரு வேளை பண்ணும் விவசாயி சொல்லி வேளாண்மை நீங்கள் தான், வெள்ளாண்மை நல்ல வெள்ளாமை விளைக்க தான் அது மாதிரி உழைப்புன்னா அங்கே தான் வெறுமனை உழைச்சா போகாது. ரிசல்ட்டு ஒரு ரிசல்ட்டு உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆர்டிஸ்ட்டு கலைஞர் எல்லாமே சனியினுடைய தொடர்பு இல்லைன்னா ஒரு பய ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு உயிரோடு வாழ முடியாது. படைப்பாளியே நீங்கள் தான், அதனால் உங்களை எப்போதுமே பக்கத்தில் வச்சுருப்பா, நிறைய பணம் கொடுக்க மாட்டான். அதான் சனி சொன்னங்க அதிக பணம் கொடுக்காத காரணமே அதுதான். நீ விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்காக ஒன்று பகவான் எப்போதுமே அவன் பிறந்ததே அஷ்டமியில் தான் பிறந்தான். அது பாருங்க வேடிக்கை, எல்லாமே காரணகாரியத்தான் வந்து உன் காரணம் இங்காரணம் கிடையாது. அவங்க காரணத்துக்கு தான் பிறக்க சமயத்தில் இந்த மகரத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது பாக்யாதிபதி சொல்லக்கூடிய அந்த புதனானவர் எந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்கான்னு பார்க்கும்போது சூரியன் புதன் ராசி பிறந்து பண்ணிக்கும். எட்டுக்கும் ஒம்போதுக்கும் ராசி பிறந்து பண்ணிக்குது பாருங்கள். ஏன்னா எட்டு நாள் சனீஸ்வரன் தான், அதனால் சர்வசாதனான் எட்டாம் வீடு ராசி பண்ண பண்ணிக்கிறேன் கேட்காதீங்க. எட்டாம் வீடு சூரியன் அதான் முதல், அதுக்கும் புது ஒன்பதாம் வீடு புதன், அது ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணிப்பாங்க. செவ்வாய் அதான் வேடிக்கை பாருங்கள், செவ்வாய் தான் சாரம் கொடுத்துருக்கான் அவிட்டத்தில். ஆக மட்டும்
சனீஸ்வரருக்கு மகரத்து சனீஸ்வரருக்கு பெரிய திருவிழா கூட்டம் தான், வருஷாந்திர திருவிழா பண்ணலாங்க தெரியுங்களா, 10 நாள் 15 நாள் ஆக வரை மாதிரி அந்த மாதிரி அமைப்பு தான். இந்த மாதிரிய யோகங்கள் கிடைச்சிருக்கு மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும், பண்ண மாதிரி யோகம் இதுவரைக்கும் கிடைச்சதே இருக்காது, லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டாங்க. அனுபவிக்க தெரியலன்னா வழிகாட்டி இல்லை, அதனால் அனுபவிக்க தெரியல. ஏன்னா உழைப்பாளி ரெஸ்ட் எடுத்துட்டானா ஒன்றும் கிடைக்காது, போடும் சுகத்தை அனுபவிச்சுட்டான் வச்சுக்கோ, மறுபடியும் அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான், அதுக்காக வேண்டி கண்டுக்கு தெரியாமல் வச்சுருவான். அதனால் பகவானே இந்தாட்டி வந்து உங்களுக்கு யோகங்களை கொடுக்குறோம், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நேரடியாக பார்க்கும்போது அவங்களோட சப்த மாதிரி சந்திரம் தான், எப்படி இருக்கும் சந்திரன், அதனால் ஒரு மனசு காரணமாக இருக்குது சம்மந்தப்பட்ட சந்திரன் புதனுக்கு ரொம்ப சொந்தம், சந்திரனுடைய புள்ள தான் புதன், அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அனுகூலமாக புதன் இருக்கார், கவலைப்பட தேவையில்லை. அது சுக்கராச்சாரியர் இருக்கார், புதன் சுக்கரம் செய்யாத காரியமாக குருக்கு சாரம் கொடுத்ததே சுக்கராச்சாரியர் தான், அந்த செவ்வாய்க்கு சாரம், செவ்வாய் சனிக்கு சாரம் கொடுத்தாரு, சனிக்கு சாரம் கொடுத்துருக்கார் செவ்வாய். ஆக சனீஸ்வரன் தோண்டு போகக்கூடாதுக்காக செவ்வாய் சாரம் கொடுத்து செயல்படுத்துகிறாரு, குரு தோண்டு போகக்கூடாதுக்காக ஆட்டோமேட்டிக்காக வந்து சுக்கரம் தானம் கொடுக்குறாரு. உங்கள் பூரப்புனாவது சுக்கராச்சாரி தான். மகரத்துக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே ராகுகேது பயிற்சி வந்தால் கூட, அந்த 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் ராகுகேது பயிற்சி வந்தால் கூட உங்களுடைய மகரத்திற்கு 9ஆம் வீடு சொல்லக்கூடிய கன்னியில் கேது இருந்தோம், அதே மாதிரி 3ஆம் வீடு மகரத்துக்கு 3ஆம் வீடு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பேர்ந்தாலுமே, ராகு கேது பேர்ந்தால் கூட உங்களுக்கு அனுகூலம்தான், பேராட்ட கூட அனுகூலம்தான். ஏன் ராகு இப்போ அனுகூலம் கேட்குறீன்னா, குருவோட ராகு இருக்கக்கூடாது என்றைக்குமே. இது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட்டு வியக்தம், இப்போ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வெள்ளம், சொத்து 10 வருஷம் இல்லை, நல்ல எஸ்டேட்டு தோட்டத்தெல்லாம் தோட்டத்துக்கெல்லாம் கான்ட்ராக்ட் லீஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒரு ஃபார்மிங் ஒர்க் பண்ணுவோம், இன்னும் ஃபார்மிங் ஒர்க் சொந்தமாக பண்ணுவீங்க, சொந்தமாக பணம், சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, சொந்த யூஎல், சொந்த உழைப்பு, என்ன இருக்குது ஃபார்மிங் இண்டஸ்ட்ரீஸ் நம்மகிட்ட போகும்போது உங்களுக்கு என்ன கால்நடை லைஃப் ஸ்டாக் என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ண சம்பாதிப்பீங்க, கவலை இல்லை. லாஜிஸ்டிக் சர்வீஸ் நீங்களே ஓட்டுவீங்க, டிராக்டர்லேருந்து எல்லாம் சம்மந்தப்பட்ட சம்பாதிப்பீங்க, உழைப்பீங்க, ரிப்பேர் மெயின்டெனன்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் ஒர்க் ஷாப்பு இதெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு எல்லாம் டெவலப் ஆகும். அத்தனை குழந்தைங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை, முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு தானாக உட்காந்து பண்ணுறது தான் ஆள் இருந்தார், கூட ஹெல்ப்பு கூட ஆள் இல்லாது ஒரு காலம் அது இப்போது. அதனால் நீங்கள் இந்த உழைப்பில் நல்லா சிறம்பட செயல்படுறதுனால உங்களுடைய சம்மந்தப்பட்ட இந்த வியாபாரம் பொறுத்த மகரத்தில் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பின்னடைவு கிடையவே கிடையாது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தொழிலில் பின்னடைவு கிடையாது, விருத்திக்கு வரும், விருத்திக்கு வரும்போது எச்சரிக்கையாக செயல்படுவீங்க. அதே சமயத்தில் பணம் வரும், பணம் வரும்போது தனத்தை கண்ணாமனான்னு செலவழிக்க மாட்டேங்க, நீ அதுக்காக ஓவராக எக்ஸாசைஸ் பண்ணிக்க மாட்டேங்க, எதுக்கு வேணுமோ அதை செலவழிச்சு நல்லா செலவிப்பீங்க, அதே குடும்பத்தை நல்லா அனுபவிப்பீங்க. சனீஸ்வரர் கொஞ்சம் கஞ்சன்தான் பேர், ஆனால் அனாவசியம் வேஸ்ட் பண்ண மாட்டார், அதான் கஞ்சவன், ஸோ இருக்கிற சந்தோஷமாக அனுபவிப்பார். அதனால் அந்த குடும்ப விருத்திக்கும் சரி, குடும்ப நலத்தும் சரி, சௌபாகியம் சரி, எல்லாம் சிறப்பாக நடக்கும். பசங்களோட வாரிசுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா, உங்கள் உழைப்பை கொடுத்து சொந்தமாக நிற்கக்கூடிய அளவுக்கு காலில் அதுக்கு சக்தி கொடுத்துருங்க. தே ஆர் டூயிங் இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ்மேன் என்டர்பிரனர், அவங்களே செய்வோம் அத்தனை காரியங்களும் அவங்களே பண்ணுவாங்க. 4 பேருக்கு சோறு போடுவாங்க சனீஸ்வரர், 4 பேருக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போடுற அளவு சனீஸ்வரர் சொந்தமாக 4 காசு சம்பாதிக்கிறது வழி பண்ணிவிடுவார், ஜீவனத்தை வழி பண்ணிவிடுவார். இது பெரிய விஷயம் இல்லையா, புனர் நிர்மாணம் அப்படி சொல்லுவீங்க இல்லை, அரசாங்கங்கள்லாம் மறுபடியும் டேமேஜ் ஆகி சரியாகும். அதுக்கு யார் இதெல்லாம் சரிப்படுத்தணும்னா இவர் தான், சனீஸ்வரர் தான் பணியானம். அதனால் அது ஆப்டர் எப்போ வரும், ராகுகேது பேச்சு உடனே நாடு எப்படி மாறப்போய் பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு செயல்பாடுகள் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நிம்மதியாக சம்பாதிக்கணும் கொள்ளணும்னா நிம்மதியாக வாழணும்னா சுற்றுப்புற சூழ்நிலை மட்டும் நாடு ஷேப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், சத்திரிய தர்மத்துக்கு நாடு இருக்கணும், யாரோ யாரோ ஆள்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த சனீஸ்வரருடைய பெரிய பெருமை சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கடன் உபாதி இருக்காது, பணம் நிறைய இருக்கும், மற்றவங்க தான் கடன் இருக்கும், கடன் வட்ட அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு தந்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கன்னியா மாதம் சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் இருக்குது. உள்நாடு வெளிநாடு எல்லாம் லாஜிஸ்டிக் சர்வீஸ் பெஸ்ட் பிஸ்னஸ்ஸு கமிஷன் ஏஜென்சிஸு அது இது இன்டர்நெட் நெட்ஒர்க்கு சல்யூஷன் என்னென்ன உண்டு, அது ஸ்டாக்கிஸ்ட் ரிலீஸு ஹோல்சேலு டிஸ்ட்ரிபியூஷனு
ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு என்னென்ன ஏர்னிங் டர்ன்ஓவர் அத்தனை உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இதெல்லாம் வந்து பெரிய லெவல் தான் மல்டிப்பிள் அந்த அளவுக்கு பண்ணுவாங்க இனிமேலாம். அதனால் இவங்களோட பெருமை உலக அளவுக்கு பறக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.